ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? என்னை பத்தினா ஒரு வீடியோ, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 6 வர வர பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. காரணம் என்னென்னா, அசீம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 6 பெருசாக வந்துட்டு விளையாடுறதா கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சுவாரஸ்யம் படுத்தணும் செய்கிறாரு. பட் இவரோட விஷயங்கள் அதிகப்படியாக புகழ்ச்சி ஆகிறதுக்கு காரணம், மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இவரை சுற்றி இருக்கிற அந்த ஆட்கள் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏடிக்கே, ஜனனி, தனலக்ஷ்மி, அமுதவாணன், விக்ரமன், கதிரவன் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வசீமில்லாத நேரங்களை வந்து புறணி பேசுகிற விஷயங்களை ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நேற்று விக்ரமன் வந்துட்டு அந்த கிச்சன் டீம்ல வந்து வெளியே வந்துட்டாப்பில். காரணம், அவருக்கு வந்து புறணி பேசணும். அந்த புறணி பேசுகிற குரூப்பில் யாரை பற்றி எது பற்றி பேசுவாங்கன்னா, வெறும் வசீமை பற்றி மட்டும்தான். இன்னொரு இடத்துல வந்துட்டு அமுதமானன், ஜனனி, தனலட்சுமி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், அங்கேயும் வசீமை பற்றி தான். ஏன் அவங்களுக்கு வேறு டாப்பிக்கே இல்லையா படமாக இருந்துச்சு? ஏன்னா, இவங்களுக்குன்னு நிறைய பேர் வந்து வெளியே ஓட்ஸ் போட்டிருக்கா, காத்துட்ருக்காங்க அவங்களோட கேமை பார்க்கறதுக்கு. இவங்க வெறும் இப்படி வந்து அசீமை பற்றி பேசுகிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஆபட்டமாக இருக்குது. ஏன்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ அப்படின்போது, அடுத்தவங்களை பற்றி பேசி, கேவலமாக பேசி, கெட்ட பேர் வாங்கி வெளியே போகிறது எதுக்கு? அதுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையான கேமை கொடுக்கலாம். ஏன்னா, அவங்களால முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அமுதவாணனும் ஏடிக்கவும் பேசுகிற விஷயங்கள், உருவ கேலிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்குது. அது ஏன் கமல் சார் இது வரைக்கும் தட்டி கேட்கலன்றது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த ஏஞ்சல், அதுக்கப்புறம் டீமன், அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பெட்ரூமில் வந்து நம்ம மணி வரும்போது நம்ம ஏடிக்கை கிண்டல் பண்ணுறாரு. அசீம் உள்ள வரும்போது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மணி வந்துட்டு ஆமாம், அவன் ஃபுல் ஃபோர்ஸாக வருவான் அப்படின்ற மாதிரி அவர் யதார்த்தமாக சொன்னால், அவர் வந்துட்டு இல்லை இல்லை, அவன் தான் மூட்டையோட மூட்டையாக கலந்துடுவானே அப்படின்றாப்புல. ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி பருத்தி முட்டை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை அங்கே சொல்லி அதை சொன்னவொடனே நம்ம கதிரவனுக்கு வந்து அவ்வளோ சிரிப்பு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. வா, செம்மையாக பண்ணிங்க, செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ஜோக்குன்றப்பல. இன்னும் இவ்வளோ வன்மத்தோடு வந்து கதிரவன் சுற்றிட்டு இருக்காருன்னு ஒன்றுமே புரியல. கதிரவனெல்லாம் நான் வந்து ரொம்ப ஜெனுவின் பர்சனாக நினச்சிட்டு இருந்தேன். ஈவன் அசீமோட வந்துட்டு கதிரவன் வந்து ஒரு ஜெனுவினான பர்சனாக வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து கேம் மட்டும் கொஞ்சம் சேஃப் கேம் விளாண்டுட்டு மற்றபடி சூப்பராக இருக்குன்னு பார்த்தா, அன்றைக்கு ஒரு நாள் அசீம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணதை கமல் சார் முன்னாடி மூன்றாவது மனுஷன் எப்போ சொன்னாரோ அப்பயும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, அசீமை கேலி பண்ணுறத அங்கேயும் வந்து ரசிக்கிறாப்புல. என்ன ஒரு இவ்வளோ ஈனத்தனமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஏடிக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா அவன் ஒரு பருத்தி மூட்டலை, அதனால் வந்துட்டு அவனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் வந்து விக்ரமன் வேறு, அசீம் சொல்லியிருப்பார் போல விக்ரம்கிட்ட, இல்லைங்க நீங்கள் டீமனாக இருக்கீங்க, கத்துவீங்களா அப்படின்ட்டு. நார்மலாக அதை வந்து இங்கே சொல்கிறார், என்னை வந்து கேட்குறாரு அசீம் வந்துட்டு, இன்னும் கத்துவீங்களா அப்படின்ட்டு. நம்மளுக்கு கொடுக்கறதே கஞ்சி, இதில் எங்கே கத்தி, தொண்டை தண்ணி வத்தி எதுக்கு தேவையில்லாமா? இது ஒரு விஷயமா இங்கே வந்து சொல்லி சிரிக்கணுமா? ஆனால் போங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா, இவங்களாம் வந்து ஒரு பெரிய ஆட்கள், இவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்காக மக்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க கேமை பார்க்குறதுக்கு புறணிவு பேசியாக வந்துட்டு நீங்கள் இந்த ஓட்டெல்லாம் சம்பாதிக்க போகிறீங்கன்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமும் திரும்பவும் ஏடிக்கை என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு ஒரு பெரிய நிம்மதியாக, என்னென்னா எல்லாரையும் தனித்தனி கூண்டில் போட்டிருக்காங்களாம், அதனால் அவர்கிட்ட வந்து தப்பிச்சிட்டாரான். அது மட்டும் இல்லாமல், ஏஞ்சலான கதிரவன்கிட்ட ஏடிக்கவும் விக்ரமனும் ஒரு வேண்டுகோள் வர வைக்கிறாங்க, எங்களை வந்துட்டு அசீம் பக்கத்தில் போட்டுறாதீங்க, அதை விட நரகம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. இது ஒரு சிரிப்புன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கதிரவன் வேறு சிரிச்சுட்டு இருக்காப்புல. என்னத்தான் சொல்கிறது, பிக் பாஸ் நிகழ்ச்சி மாதிரியாக இருக்குது, இது மட்டமான ஒரு நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு. இவங்களோட கேமை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆவலை உக்காந்தான், எப்போ பார்த்தாலும் அசீம் போராணத்தை பற்றி இவங்க பாடிட்டுருக்காங்க. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள், ஏன் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மட்டமாக பிஹேவ் பண்ணுறாங்க? இவங்களாம் வந்து ஒரு செலிபிரிட்டின்றதை மறந்துட்டு ரொம்ப மட்டமான ஒரு பீப்புள் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. அப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் வந்து எப்படி இதை வந்துட்டு எடுத்துப்பாங்க? கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அதை பற்றி சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக அமுதவாணன் ஏடிக்கு பண்ணுற விஷயங்கள் ரொம்ப எல்லாமே போயிட்டுருக்கு. இதை ஏன் கமல்ஹாசன் தட்டியும் கேட்க மாட்டார்? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.